ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, பேபிமா பேபிமா மூஞ்சி காட்டேன். சும்மா அழமாங்க, நேத்து நான் சீதாப்பழம் சாப்பிட்டு இருந்தேன். சீதாப்பழம் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு தெரியும், என்கிட்ட இருந்து புட்டிங்கி தின்னுச்சு. சரி ஒழியுது, போனா போயிட்டு போகுது, அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா தும்பிக்கிட்டே தெரியும், வேணாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் தரேன் நானும் கம்முன்னுட்டேன். நைட்டு வெளில போகும்போது நைட்டு 11:30 ஐஸ்கிரீம் பாப்பா கேட்டதுன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கினா மௌலி சின்ன பையன், அவனே வந்து இல்லை வேணாம் எனக்கு கோல்டு வராம இருக்கு நான் சாப்பிடலன்ட்டு உட்காந்துட்டான் கார்லயே. இது இறங்கி தட்டக்கா போட்டுக்கான் ஓடியாந்து கார்னட்டோ, நான் வெறும் 4 லிக் தான் வைப்பேன், 2 லிக் தான், நான் வெறும் லிக் மட்டும் பண்ணி கொடுத்துட்றேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வெளில வரத்துக்குள்ளார எல்லாத்தையும் தின்னுட்டு இத்தினோண்டு வச்சிருந்தது வச்சது ஆப்பா போத்துல இருந்து அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு தும்ப ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் முடியல முடியல முடியலன்னு இருக்கு. நான் சந்தோஷமா பட்டேன், நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன், சோறு கிடைக்காம போயிடுமேன்ட்டு. ஆனா பேபிமா வந்து இல்லை, நானே வந்து இது 3 நாளா கண்டினியூஸா நம்ம வெளில சாப்பிட்றோம், ஸோ அதனால வேண்டாம் தோசை ஊத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா உடம்பு முடியல பாருங்க, மூஞ்ச பாருங்க. ஓ நோ, இந்த பொருட்காட்சியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். இத்து போன தோசை தான் சுடும், வாங்க போலாம் பாக்கலாம். பேபிமா உடு, பேபிமா முடியலன்னா ஏன் பேபிமா இப்படி பண்ற? குழம்பு இருக்கு, சரி அதனால செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவம், ஆனா என்ன தெரியுமா, இன்னைக்கு இப்ப என் வாய்க்கு தோசை கேட்க மாட்டேங்குது, என் வாய்க்கு பூரி கேக்குது. பூரி கேக்குதா? உடம்பு முடியல, பூரி கேட்டது, டைம் இல்லையா அதனால விட்டுட்டேன். இப்ப இந்த குழம்பு ஸ்மெல் கேக்கும் போது பூரி பூரியா கேக்குது எனக்கு. சரி பரவாயில்ல, இப்ப பூரியா போடு, யாரும் வேணாம் சாப்பிட மாட்டேன். நம்ம 3 பேர்த்துக்கு பூரி போட்டுக்கலாம், அவளுக்கு மட்டும் தோசை ஊத்தி குத்துறேன். ஐயோ சந்தோஷம்ப்பா, நன்றி ஆண்டவரே. என்னடா இந்த தோசை சைஸே பார்த்தேன், இந்த தோசைய சாப்பிடணுமா? ஆமா, இப்ப எதுவும் பேபிமாவ வந்து தொல்லை பண்ண கூடாது அப்படின்ட்டு கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். தோசை விட எனக்கு பூரி ஈஸிப்பா, எனக்கு கொஞ்சம். ஐயோ சந்தோஷம்ப்பா, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கோடி கோடி மௌலி மௌலியோ, ஏன்னா பூரிக்கும் சிக்கன் குழம்புக்கும் வேற லெவல்ல இருக்கும் காம்பினேஷன். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னடா இது, ஒரு பக்கம் வயிறு கப்பக்க பக்க பக்க பக்கப்பானுக்குது. சரி சாப்பாடு பாத்தீங்கன்னா எத்தனோண்டுதான் இருந்தது, கால நானே அப்புறம் வறுத்துக்கினேன் பாருங்க. சட்டியில சாப்பாடே இல்ல, இந்த சாப்பாட சாப்பிடணும்னா அங்க குழம்பும் கம்மியா இருக்குது. எனக்கு வேணவே வேணாம், எனக்கு வேணவே வேணாம் அந்த தோசை. அது 7 கோணல் 7 வடு இழுத்துன்னு போவோம். அது மூஞ்ச அது என்னையோ ஊறி இருக்கும்டா, உருறா என்ன பீங்கான் தட்டுல சாப்பிடறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன தட்டு அங்க அவ்வளவு தூரம் எடுக்க முடியல எனக்கு, இந்த பையன் சீக்கிரம் சாப்பிட்டு முடிஞ்சதுன்னா எனக்கு மாவு போட்டு நான் சீக்கிரம் காட காடுன்னு சாப்பிட்டு போய் படுப்பேன். அந்த தலையெல்லாம் போய் படு ஓடு. நான் அதனாலதான் வேணான்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், பேபி வந்து இன்னைக்கு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ பூரி கேக்குது வாய். அப்புறம் என்ன பண்றது, கடை பூரி நமக்கு ஆகாது, வீட்டு பூரினா ஒரு 2 பூரி எச்சா உள்ள போகும், கடை பூரின்னா பூரிப்பா அப்படியே இங்கே நின்னுக்கும். சோலா பூரி மாதிரி செய், குத்தி 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 இறக்கணும் நீ பாரு. பானிபூரி மாதிரி பூரி போடாத, இத்தினுண்டு இத்தினுண்டு. ஆனா பூரினாலே எனக்கு உங்க அம்மா மூஞ்சி தான் பா ஞாபகம் வருது. நீ பண்ணதுப்பா அந்த மாதிரி, ஒரு பெத்த தாய்க்கு பூரி வைனா பெத்த தாய்க்கு ஒரு பூரி வைக்கலன்ட்டு
பானிபூரி சைஸ்ல வெச்சிட்டு பெத்த தாய் அது அது வெச்சிட்டு ஊருக்கு போறானே எங்க அம்மா மனசுல வெச்சிட்டு சண்டை போட போகுது இல்ல இல்ல நான் சொன்னேன்னா டாடி சொல்லிட்டு என்ன ரெண்டே நாள்ல கிளப்பி ஓடி வர்றதுக்கு வந்து நீ ஐடியா பண்ணிட்ட பூரி விஷயத்த பேசுனா அப்படியே டாபிக் மாத்தி கொண்டு போற நீனு பெத்த தாய் காத்துனு பூரி வைப்பாங்களா யாராச்சும் பானிபூரி சைஸ்ல என்னமோ வெளில வரும்போதே வந்து பசிக்குது அப்படின்ட்டு சாப்பிடாம ஆமா இந்த மொபைல வச்சு அப்படியே நம்மளுக்கு பொசு பொசுன்னு இதுல வேற யாரோ ஒருத்தர் நேத்து கமெண்ட் மோனா மொபைல் வச்சிருந்தா கேட்கலமான்றீங்க மௌலி வச்சிருந்தா கேக்குறீங்க பாவம் மௌலின்னு மௌலி 24 hoursல 12 hours தூங்குவானா 12 hours மொபைலோட தான் இருப்பான்னு தெரிய மாட்டேங்குது யாருக்கும் மொபைல் அப்படியே ஒரு புட்டுக்குடையிலே வச்சுன்னு சுத்தின்னு இருப்பாரு கங்காரு குட்டி வச்சுன்னு சுத்துற மாதிரி வச்சுன்னு சுத்தின்னு இருப்பான் போகும்போது மொபைல தூக்கி எங்கேயோ சட்டிக்குள்ள சொறி வச்சுன்னு சுத்துவான் கேஸ் வேற மாத்தி கொடுங்க அண்ணா நீ உள்ள தூக்கி சொறி வச்சுக்கிறதுக்கு கேஸே மாத்த முடியாது போன்ட்டோம் அழகா இருந்தது எப்போ மாத்த போறேன் எதுக்கு போனை மாத்தி என்னத்த கிழிக்க போற ஏற்கனவே ஒவ்வொரு போனும் ஒவ்வொருத்தரும் 1.5 lakh, 1 lakh கையில வச்சிருந்துங்க நீ வாங்கும் போது என்ன ரேட்டுப்பா நீ வாங்க 80,000 1 lakh என்ன பெரிய டிஃபரன்ஸ் இப்ப எனக்கு வேணும் இப்ப அந்த போனை கொடுத்துட்டு மேல் கொண்டு 20,000 கொடுத்துட்டு வாங்கிக்கோ என்ன போன் குடுக்குறாங்களோ வாங்கிக்கோ எக்ஸ்ஆர் கொடுத்தா நான் தான் எனக்கு தான் அது எக்ஸ்ஆர் கொடுத்தா உனக்கு 12 எனக்கு புதுசு எனக்கு தேவையில்ல நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 4 கேமராவோட வந்தும்போது தான் நான் வாங்குவேன் ஐபோன் எனக்கு அப்போ நீ வாங்குறது வாங்கு எனக்கு இப்ப 3 கேமரா இருக்கதே வாங்கி கொடு தேவையில்ல எல்லாரும் 3 கேமரா வச்சிருக்கோம் பாப்பா 2 கேமரா பெரிய கேமரா வச்சிருக்குது எனக்கு ஸ்பேஸ் இல்ல அதனால நீ தோசை சுட்டியா இல்லையா அந்த தோசை தான் நான் மௌலி சாப்பிட போற தோசை பாத்துக்கோங்க தோசை பாத்துக்கோங்க தோசை பாத்துக்கோங்க இது அவன் காதுல விழுந்ததுன்னு வச்சுக்க எனக்கு தோசை தேவையில்ல அப்படின்னு சீட்டுக்கே கொண்டு போய் உட்கார்ந்து குடுக்கணும் எத பத்தியும் காதல் விழுகாது அதுக்கு மௌலி இங்க வா உன்னை பாக்கணும்ன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மூஞ்சி காமிச்சிட்டு போ நீ என்னமோ போட்டு சுத்திட்டு இருக்கிற அதனாலதான் நீ உள்ள வரமான்ற வா ஏய் நல்லா தான்டா இருக்குது அந்த தோசை வேணானா தூக்கி போட்டுரு நீ பூரி போட்டு போய்மா நம்ம சாப்பிடலாம் போய்மா பத்தாது போய்மா மாவு பூரி நானே கஷ்டப்பட்டு ஏதோ பாவம் நான் சொல்றத கேளுப்பா நான் சொல்றத கேளுப்பா மாவு பத்தாதுப்பா பூரி தம்பா போப்ப சரியா இருக்கும் பா நீ இந்த மாதிரி பானிபூரி சைஸுக்கு தான் போடுவியா அப்போ ஒரு தோசைக்கு ஒரு ஒரு கரண்டி மாவுன்னா எங்க போறது என்னது ஒரு தோசைக்கு ஒரு கரண்டி மாவு தான் ஊத்துவாங்க ஒரு தோசைக்கு ஒரு கரண்டி மாவு தானே ஊத்துவாங்க இதெல்லாம் புதுசா பேசுனீங்க பார்த்தேன் இருந்தாலும் என்ன பண்ணி தொலைக்குது என் வாய்க்கு
டப்பு டுப்புன்னு வேலையை பார்த்தனா போய் சாப்பிட்டனா படுத்தனான்னு இருக்கும். அப்பா அந்த தோசைக்கு வாழ்க்கை கொடுத்துட்டேன் நீ இப்போ பசிக்கே பாய் சொல்லிட்டு போயிடுச்சு. நான் வேற யாருக்கா போய் பசி எடுத்துக்கிறேன், நல்ல சோறாவது கிடைக்கும். உனக்கு பசி எடுக்கிறதுல எனக்கு வாழான்னு போயிடுச்சு, பசி போயிடுச்சு. தோசை பரவாயில்ல மாவுதானா, அது சரி வரல, அதனால தான் அவன் தேவையில்லன்ட்டு தூக்கி போட்டு வந்தான். இப்போ நீ என்னடானா பூரி சாப்பிடுன்னா உனக்கு திமிரு பசிக்குது தோசை வேணும்ன்ற. ஐயோ என் வயிறுக்கு வாய் இருந்தால் காரிய முகத்திலே துப்பும். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக ரெடி உண்டி மொத்தமா இருக்கிறத தூக்கி ஓரம் வச்சுட்டு நான் உனக்கு ஐடியா சொல்லி தரேன். நானே சுட்டு பழகிக்கிட்டேன்ப்பா. இப்பெல்லாம் காலையில நீ ஏஞ்சிக்கலாம் கூட டக்குன்னு ரெண்டு தோசையை ஊத்தி கையில கொடுத்து அமிச்சிடுறேன். ஏய் பேபிமா நீ பயங்கர ஃபாஸ்டா பூரி சுடுற. பாப்பா உன் பூரி ரெடி, கமான். பூரி சாப்பிடணும்னா உன் வாய் எப்படி வேணாலும் பேசும்ப்பா. இல்லை சீரியஸாகவே நான் அப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ளே சுடுன்னு சுட்டு அங்கே வச்சிருக்கிறேன் அவ்வளோத்தையும். போங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு தயவுசெய்து எவ்வளோன்னு சொல்லி நிறுத்துறதுக்கு சொல்லுங்க, அப்போ தான் நிறுத்த முடியும். அப்போ நான் போய் சாப்பிட்டுட்டோன்றியா? நீ சாப்பிடாம நான் சாப்பிட்டு குடிக்க மாட்டேன். முட்டை கேட்டான், முட்டை போட்டு அதுலயே எடுத்து வைக்கிறீ. அப்ப முட்டை போடவானாமா? நானு வேற என்ன பண்றது, நான் எனக்கு இடம் இல்ல. அவ தூக்கின் போயிட்டா, நீ தட்டுல வச்சுன்னு தூக்கின் போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா பேபிமாக்கு வந்து வாய் கேட்டதுனால பூரி வந்தது. அது வரைக்கும் சந்தோஷம், ரொம்ப ஜாலியா பூரியும் சிக்கன் பீஸும் வச்சு ஜம்முன்னு சாப்பிடுவோம். ஓகே நல்ல காலம் தப்பிச்சிக்கணும். நான் என்னடாதுன்னு நான் தோசை சுடும் போது அந்த தோசையை பார்த்தவொன்னே யோசிச்சேன் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அதுவாக வந்து நான் பூரி செய்யலான்னுறேன் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பூரிக்கும் சிக்கன் குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டும். எல்லாருமே சாப்பிட்ருப்போம். வயிறே ட்ரையான மாதிரி இருந்தது. ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வேலை இருந்ததுனால அப்படியே விட்டாச்சு. அதனால் ஒரு மாதிரி இருந்தது, பசி பயங்கர பசியில் இருந்தது. என்ன சாப்பிடலாம், ஆரஞ்சு எடுத்து சாப்பிட்ணுந்தேன் நான் கடைசியில். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துப்பீங்க, ஆரஞ்சுக்கு ஒரு சண்டையாக நடந்தது. ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு வான்ட்டுருந்தேன், அதுக்குள்ளே சரி டக்குன்னு பிள்ளைங்களாம் வந்துருச்சுங்க. வந்தவொன்னா ரெடி ஆயாச்சு சாப்பிட்றதுக்கு. புரியணுன்னா குஷி ஆகிட்டேன், இப்போ சாப்பிட்டுருக்கேன். ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்திப்போம். பேபிமா இப்போ அதோட பங்கு ஊற்றிட்டு இருக்குது, ஊற்றி முடிச்சுட்டு பேபிமாவும் வரும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் பேபிமா வாய் இப்போ எப்படி சுருக்குன்னு இறங்குதா? ஆமா அது என்ன உண்மைதாங்க, எனக்கும் தூக்கம் வந்திருக்காது. எடுத்து எப்படியா இருந்தாலும் மௌலி இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு பசிக்குது அப்படின்னு. பால் இருக்குது, பாலை போட்டு குடுத்தா வேலை முடிஞ்சு போயிடும். எதிர் செஞ்சதே பெரிய விஷயம். இன்னைக்கு வழக்கம் போல ஃப்ரைட் ரைஸ் தான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நானு. நல்லதால எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அதை சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.